கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே COVID-19 போதனை மற்றும் ஜெபம் என்கிறதான இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை நிகழ்ச்சிக்காக நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து சுகமும் தந்து, பலனும் தந்து, கிருபையும் இரக்கமும் தந்து, உம்முடைய சமூகத்திலே மறைத்து நீர் நடத்தி கொண்டிருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த வேளையிலும் தகப்பனே, அப்பா, மை பாடவும் ஆராதிக்கவும், உம்முடைய வேத வசனங்களை தியானித்து கற்றுக்கொள்ளவும், தொடர்ந்து அவைகளை கை கொண்டு அவைகளுக்காக ஜீவிக்கவும் தேவன் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய தேவன், நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பராக்கிரமங்களை வெளிப்படுத்துவீராகப்பா. உமக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிப்போம். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி என்று சொல்லுகிறதான இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அவர் நம்முடைய பரிகாரியாக இருந்து நம்முடைய வியாதிகளில் பலவீனங்களில் சுகம் தருகிறவராய், அற்புதங்களை செய்கிறவராய், அதிசயங்களை செய்கிறவராய் நம்மை நடத்த அவர் வல்லவர். சேர்ந்து பாடுவோம். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலோ, என்ன வாதைகள் நேர்ந்தாலோ, என்ன துன்பங்கள் வந்தாலோ, என்ன வாதைகள் நேர்ந்தாலோ, என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலோ, இன்ப இயேசு என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலோ, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி. சாத்தான் என்னை எதிர்த்தாலோ, சத்துரு என்னை தொடர்ந்தாலோ, சாத்தான் என்னை எதிர்த்தாலோ, சத்துரு என்னை தொடர்ந்தாலோ, சஞ்சலங்கள் வந்த போதும் இன்ப இயேசு என் பரிகாரி, சஞ்சலங்கள் வந்த போதும் இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு
என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய காரமல்லா. இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லா. இன்ப இயேசு என் பரிகாரி, பண கஷ்டங்கள் வந்தாலோ, மன கஷ்டங்கள் நேர்ந்தாலோ, பண கஷ்டங்கள் வந்தாலோ, மன கஷ்டங்கள் நேர்ந்தாலோ, ஜனம் என்னை வெறுத்தாலோ, இன்ப இயேசு என் பரிகாரி. ஜனம் என்னை வெறுத்தாலோ, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம். இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம். இன்ப இயேசு என் பரிகாரி, பெரும் வியாதிகள் வந்தாலோ, கடும் தோல்விகள் நேர்ந்தாலோ, பெரும் வியாதிகள் வந்தாலோ, கடும் தோல்விகள் நேர்ந்தாலோ, பல சோதனைகள் சூழ்ந்தாலோ, இன்ப இயேசு என் பரிகாரி, பல சோதனைகள் சூழ்ந்தாலோ, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம். இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம். இன்ப இயேசு என் பரிகாரி, எனக்கென்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கே, எனக்கென்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கே, என் ஜீவிய நாட்களெல்லாம். இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம். இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம். இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம். என் இயேசு என் பரிகாரி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நாம் தேவனை ஆராதிக்கலாமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ எங்கள் தேவனே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, வியாதியிலிருந்து விடுதலை தருகிற தேவன் ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆராதிக்கிற இந்த வேளையிலே கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
வியாதியோடு பலவீனங்களோடு காணப்படுகிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அன்பானவர்களை, இந்த வேளையிலே யாராகிலும் வியாதியோடு பலவீனங்களோடு இருந்தால், இந்த வேளையிலே நம் ஆண்டவருடைய சமூகத்திலே விடுதலையோடு ஆராதிக்கும் போதே தேவன் மெய்யாகவே விடுதலை தருகிற தேவனாயிருக்கிறார். நானே உன் பரியாரியாய் கர்த்தர் என்று சொல்லியிருக்காரே. ஆகவே இந்த வேளையிலே நம் விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே நாம் ஆராதிக்கும் போதே இந்த வேளையிலே ஒரு மெய்யான விடுதலை உண்டாகத்தக்கதாய். ஓ க்ளோரி ஹாலேலூயா, ஓ க்ளோரி ஹாலேலூயா, விடுதலை நாயகரே, ஓ பிரைஸ் தி லார்ட், ஆமென் ஆண்டவரே, ஹாலேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹாலேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர், சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த ஆராதனை வேளையிலே ஒரு மெய்யான விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலே அப்பா ஒரு மெய்யான விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த இணைப்பிலே இணைந்து ஆண்டவரே ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மெய்யாகவே கர்த்தர் விடுதலை அளிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே ஒத்தாசை அனுப்பும். ஆண்டவரே உம்மை நோக்கி எதிர்பார்க்கிறோம் ஐயா. கர்த்தர் ஆண்டவரே ஒத்தாசை அனுப்பி கர்த்தர் விடுதலை அளிக்கும்படி ஆய் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, ஓ க்ளோரி ஹல்லேலூயா, ஆமென் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா, எங்கள் தேவன் நல்லவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஐயா, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஐயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. க்ளோரி இயேசுவே, க்ளோரி சபாதர ஹத்துனா சியாலபாலபா, ஓ ரிஹந்துலபா ரியாலபா உடியாலபரபா ரீகபௌரியாலபோ, ஆமென் ஆண்டவரே. வல்லமை உள்ள தேவனே, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மகிமையின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஓ க்ளோரி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட், ஆமென் ஆண்டவரே. உன்னதரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கீங்களே. அப்போ இந்த நாட்களிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த வேளையிலே தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்கும்படி ஆய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஓ பிரைஸ் தி லார்ட், ரிபதா ரக்கபௌரியாலபோ விரிவிக்கபௌதலபௌ ஷம்தலபௌரியாலபா விரிபௌடதா ரக்கபௌரியாலபலபலபா விகபௌதியாலபலபலபௌ ஷமலபௌரியாலபலபா, ஆமென் ஆண்டவரே. வல்லமை உள்ள தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே எந்த கட்டுகளோடு இருந்தாலும் என் தேவன் கட்டுகளை அறுவித்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கட்டறுத்தல் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஒரு கட்டறுத்தல் உண்டாகட்டும் ஐயா. ஓ சகல பரி பாபா பாபா உய் பந்தலோ சந்தனம உரி கபௌடியால பாலபா. ஓ க்ளோரி ஹல்லேலூயா, எங்கள் ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நெருக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அங்கலாயத்து காணப்படுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விசாலத்தின் பாதையிலே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உஷகல பாரி பாபா பா உரி பந்தல பௌரி கபௌடியால போலபா, ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஐயா, நீர் வல்லவர், ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட், ஆமென் ஆண்டவரே. எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் தேவனே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் விசுவாசத்தோடு ஆண்டவரே ஆராதிக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்கும்படி ஆய் ஜெபிக்கிறோம் ஐயா. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தின்படியாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதியோடு வியாகுலங்களோடு காணப்படுகிற ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்கும்படி ஆய். ஓ ஷபதரபா ரிபோக்யாலபா விபந்தலபௌ ஷபலபௌடதரக்கபௌரியா, ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பெரியவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம். நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம். இந்த வேளையிலும் தேவனை பாடி துதிக்க ஆராதிக்க கர்த்தர் நமக்கு செய்த கிருபைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம். இந்த வேளையிலும் நம்மை விடுவித்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். அல்லேலூயா.
கிருபையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இணைப்பிலே ஆண்டவரே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தொடர்ந்துள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா போதனை ஜபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறோம். நடத்துகிற ஆண்டவரே எங்கள் தலைமை போதவர் அவர்களையும் வல்லமையாக எடுத்து பிரயோஜனப்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே மிகுந்த பிரயோஜனமாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் மூலமும் தொடர்ந்துள்ள ஜெப வேளையின் மூலமும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து பரிகாரி என்று சொல்லுகிற காரியத்தை நாம் தியானித்து ஜெபித்து சுகத்தை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பரிகாரி. இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரத்தில் வருகிற நோய்களுக்கும் பலவீனங்களுக்கும் வலி வேதனைகள் எல்லா குறைபாடுகள் அனைத்திற்கும் பரிகாரியாக இருக்கிறார். பரிகாரம் செய்கிறார், அவைகளை நிவர்த்தி செய்து நல்ல சுகத்தை தரக்கூடியவராக இருக்கின்றார். அதோடு கூட நம்முடைய மனதுக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு வரக்கூடிய பலவீனங்கள், சோர்வுகள், தளர்வுகள், மனமடிவுகள், காயங்கள், உள்ளத்தில் ஏற்படுகின்ற காயங்கள், இது எல்லாவற்றிற்கும் இயேசு கிறிஸ்து பரிகாரியாக இருக்கின்றார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சரீரத்தில் சுகத்தை இயேசு கிறிஸ்து தருகிற காரியத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன். தயவாய் இந்த வார்த்தைகளை நன்கு கவனித்து அந்த வார்த்தையை உள்ளத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் நமக்குள்ளிருந்து விசுவாசமாக உருவெடுக்கும். அந்த விசுவாசம் தேவனிடத்திலிருந்து அற்புத சுகத்தை, நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகம புஸ்தகம் 15:26 அதிலே நாம் பார்க்கின்றோம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். யாத்திராகமம் 15:26, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத் தி, ஐ ஆம் த பிசிஷியன் Who heals you. தேவன் நமக்கு வைத்தியராக இருக்கின்றார், நம்மை சுகமாக்கும் தெய்வமாக இருக்கின்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். இந்த வார்த்தைகள் உள்ளத்தின் ஆழத்தில் அதிகமாய் பதிந்திருப்பதாக, நம் சிந்தனை முழுவதையும் நிறைத்து கொண்டிருப்பதாக. இயேசு நம்முடைய பரிகாரி. ஹல்லேலூயா. இன்றைக்கு 5 காரியங்களை நான் உங்களுக்கு முன்னாலே வைக்க விரும்புகிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நமக்கு சுகம் வருகிறது, எப்படி வருகிறது? முதலாவதாக, இயேசுவின் தழும்புகளால் சுகம். இயேசு நம்முடைய பரிகாரி,
அந்த பரிகாரம் எப்படி அவரிடத்திலிருந்து வெளிப்படுகிறது என்று பார்த்தால், முதலாவதாக இயேசுவின் தழும்புகளால் நாம் சுகமடைகின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53 அதிகாரம் அதனுடைய 5 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த ஏசாயா 53 அதிகாரம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கும், சிலுவையில் ஏறி மனுக்குலத்திற்கு இந்த பிராயச்சித்தத்தை பண்ணுவதற்கும் சுமார் 400 முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்த தீர்க்க தரிசனம். அவர் இயேசுவை காணவில்லை, ஆனால் தரிசனத்திலே அவர் பார்க்கிறார், ஒருவர் சிலுவையில் அடிக்கப்படுவதை பார்க்கிறார். அதை வைத்துத்தான் 53 அதிகாரம் அந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே அவர் பார்க்கும் பொழுது அவருக்காக மரிக்கவில்லை, அவர் செய்த தண்டனைக்காக சிலுவையில் அறையப்படவில்லை, நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் காயங்கள் ஏற்கிறார், நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்படுகிறார், சரீரத்தில் நொறுக்கப்படுகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சிலுவையிலே ஒருவர் மரிக்கிற காட்சியை தரிசனமாக ஏசாயா பார்க்கின்றார், பார்த்து சொல்லுகிறார், அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற காயங்கள், அடிகள், நொறுக்குதல்கள், அதனால் உண்டான காயங்களின் தழும்புகளால் நாம் குணமாகிறோம், மனிதர்கள் குணமாகிறார்கள் என்று மிக அழகாக தீர்க்க தரிசனமாக இயேசு வருவதற்கு சில 100 முன்பே அவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அப்புறம் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார், ஏசாயா உரைத்தபடியே அவர் தேவனால் நமக்கு நியமிக்கப்பட்ட இரட்சகராக, தேவ ஆட்டுக்குட்டி ஆனவராக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு மரித்தார். அவர் அடிக்கப்பட்டு அவருக்கு உண்டான அந்த காயங்கள், அந்த தழும்புகள் நமக்கு சுகத்தை தருகிறது. அவர் சிந்தின ரத்தம் நமக்கு எப்படி ஆத்மீக மீட்பை தருகிறதோ, அதே போல அவருடைய மாம்சம், அவருடைய அந்த சரீரம் அடிக்கப்பட்டதனாலே நமக்கு சுகம் வருகிறது, பலன் வருகிறது. எப்படி பஸ்கா இரவு அன்று இஸ்ரவேலர் தங்கள் வீடுகளுக்கு, ஒவ்வொரு வீடுகளிலும் அடித்த அந்த ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டி, அவருடைய ரத்தம் வீடுகளின் வாசல் நிலைக்கால்களிலே பூசப்பட்டு பாதுகாப்பை கொடுத்தது, சங்காரத்துக்கு விலக்கி பாதுகாப்பை கொடுத்தது. அதே வேளையில் அதனுடைய மாம்சம் அவள் புசித்த பொழுது தொடர்ந்துள்ள பயணத்துக்கு பலன் தந்தது. அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நாம் பாவமன்னிப்பாகிய மீட்பை அடைகிறோம். பொல்லாத மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானுக்கு விலக்கி தப்பு வைக்கப்படுகிறோம், 2 மரணத்துக்கு விலக்கி பாதுகாக்கப்படுகிறோம். அதே போல அவருடைய சரீரத்தில் அவர் அடைந்த அந்த காயங்களின் தழும்புகளால் நாம் சரீரத்தில் குணமடைகின்றோம். அல்லேலூயா. 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இப்ப பேதுரு சொல்லுகிறார், ஏசாயா சொன்னது இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு 100 முன்பு. பேதுரு சொல்லுவது இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு. அவர் சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள், ஏற்கனவே சுகம் ஆயிட்டீங்கிறார். ஏசாயா சொல்றாரு, குணம் தழும்புகளால் குணம் ஆகிறோம். அவர் பார்த்து கொண்டு அந்த தரிசனத்தை அப்படியே சொல்றார், குணம் ஆகிறோம். பேதுரு சொல்றாரு, ஏற்கனவே குணம் ஆனீர்கள். அப்படின்னா உங்களுடைய சுகத்துக்கான பரிகாரம் சிலுவையிலே செய்து முடிக்கப்பட்டு விட்டது, இனி நாம் அதை எடுத்து அனுபவிக்கிறது தான் நம்முடைய காரியம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கு. நாம போய் இனி அதுக்காக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை.
சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவ மன்னிப்புக்காக எப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்தாரோ அதே போல நம்முடைய சரீர சுகத்துக்காகவும் சிலுவையிலே அவர் காயங்கள் எல்லாம் ஏற்று அந்த கிரியை செய்து முடித்து விட்டார். இந்த விசுவாசம் நமக்கு தெய்வீக சுகத்தை கொண்டு வரும். நம்முடைய சரீரத்தில் ஒரு வியாதி வரும் பொழுது இந்த வியாதியை நான் ஏன் சுமக்க வேண்டும், இந்த வியாதியை நான் ஏன் சுமக்க வேண்டும், இயேசு என்னுடைய வியாதியை சுமந்து தீர்த்து விட்டாரே, அந்த விசுவாசம் இந்த வசனத்தின் அடிப்படையில் வர வேண்டும். இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் என்றால் ஆல்ரெடி இட் இஸ் டன், இப்போ ஐ எம் கிளைமிங் இட். அது ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்ப அவர் என்னுடைய பாவத்தை சுமந்தார்னா இனி நான் பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு அதுக்குள்ள தண்டனை எனக்கு கிடையாது, அவர் அந்த தண்டனை அனுபவிச்சிட்டார். அதே மாதிரி இந்த வியாதியின் வேதனை அவர் சுமந்து தீர்த்து விட்டார், இனி நான் அந்த வியாதியை சுமக்க தேவையில்லை. அல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அருமையான பாடல்ல ஒரு அடி இவ்விதமாய் வரும், நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன், எந்த இயேசு சுமந்த பின் நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன், எந்த இயேசு சுமந்த பின், எந்த இயேசு சுமந்த பின், நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். ஹல்லேலூயா. நான் ஏன் சுமப்பேன், இந்த இயேசு சுமந்த பின் நான் சுகமானேன், இயேசுவின் காயங்களால். ஹல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு முதல் அழகான காரியம் என்னவென்றால் அந்த சிலுவை, இயேசு சிலுவையில் நமக்காக அந்த தெய்வீக சுகத்துக்காக செய்த கிரியையை விசுவாசிக்க. அவர் சுமந்து தீர்த்து விட்டார், இனி இந்த வியாதி என் சரீரத்தில் குடியிருக்க கூடாது, முடியாது என்று அந்த வியாதிக்கு எதிராக ஃபைட் பண்ணணும். மனசுல ஆவியில விசுவாசத்தோடு வியாதியை ஏன் சரீரத்தில் நீ இருக்க முடியாது, இயேசு தன் சரீரத்திலே இதை சுமந்து தீர்த்து விட்டார், இனி எப்படி நீ இங்க இருக்க முடியும், போ என்று சொல்லுகிற ஒரு விசுவாசம். நிச்சயமாக அப்படி துரத்தி விடுகிற, வியாதியை துரத்தி விடுகிற ஒரு அனுபவம் இயேசுவின் சிலுவையில் வைத்து விடுவோம், நாம் சுமக்க தேவையில்லை. இந்த ஒரு அழகான விசுவாசம் நம் எல்லாருக்குள்ளும் வளரட்டும், பெருகட்டும். அது நம்மை சுகமுள்ளவர்களாய், ஆரோக்கியம் உள்ளவர்களாய், சௌக்கியம் பெற்றவர்களாய், அற்புதத்தை பெற்றவர்களாய் நிச்சயம் நடத்தும். அல்லேலூயா. சோ நல்ல மனசுல வச்சுங்க, இயேசுவின் தழும்புகளால் நாம் குணமானோம். அதை விசுவாசிக்க விசுவாசிக்க இன்றைக்கும் சுகம் பெற்றுக் கொண்டே இருக்கலாம், ஆரோக்கியத்தோடு வாழலாம். கர்த்தர் அந்த கிருபை உங்களுக்கு தருவாராக. இரண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால் சுகம், இயேசுவின் தழும்புகளினால் சுகம் என்று, தழும்புகளால் சுகம் என்று சொன்னேன். இரண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால் சுகம், இயேசுவின் நாமம். மார்க்கு சுவிசேஷம் 16:17 நாம் பார்க்கும் பொழுது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள், இதெல்லாம் என் நாமத்தினாலே இயேசு சொன்னார். என் நாமத்தினாலே வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது வியாதியஸ்தர் சொஸ்தம் ஆவார்கள். இது இரண்டாவது ஒரு அழகான ஒரு வழியாக இருக்கிறது. இயேசு தழும்புகளால் சுகத்தை சம்பாதித்து தந்திருக்கிறார்.
இப்போ அவருடைய நாமத்தை சொன்னாலே வியாதி ஓடி போயிடும். ஏன்னா அந்த வியாதிக்கு தெரியும் இயேசு இதற்கான பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறார். வியாதியின் மேல் இயேசு முழு அதிகாரம் எடுத்து விட்டார். இனி அந்த இயேசு நாமத்தை கேட்டாலே நோய் ஓடும். எப்படி பேய் ஓடுமோ அப்படியே நோய் ஓடும். நோய்க்கும் பேய்க்கும் எல்லாத்துக்கும் மரண அடி சிலுவையில் கொடுத்துட்டார். அந்த ஒரு விசுவாசம் இன்றைக்கு நமக்குள்ள வர்த்திக்க வர்த்திக்க இந்த நோய்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் துரத்தணும், துரத்தணும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் போ. எப்படி துரத்துறோமோ அந்த மாதிரி நோயை துரத்தணும். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், என் நாமத்தினாலே வியாதியஸ்தர்மை கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சொஸ்தம் ஆவார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் நம்மால் நடக்கிற அடையாளம், பெரிய பாஸ்டரால் நடக்கிற அடையாளம் என்றோ ஹீலிங் மினிஸ்டரால் நடக்கிற அடையாளம் சொல்லல. இந்த இடத்துல விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 3:6 அங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. பேதுரு அலகாரவாசலில் இருந்த பிறவி சப்பானிய பார்த்து சொல்றாரு, இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. அங்க அவர் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறார். இயேசு சொன்னது போல பேதுரு இயேசுவின் நாமத்தை சொல்லி அந்த பிறவி சப்பானியை குணமாக்கினதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4:10 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான். இந்த அலங்காரவாசல் சப்பானியை குணமாக்கினதுக்காக யூதர்களுடைய ஆலோசனை சங்கத்தில் பேதுருவை பிடித்து நிறுத்தி விசாரித்த வேளையிலே அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான். அங்கேயும் பேதுரு தெளிவா சொல்றார், இந்த சுகம் எங்கிருந்து வந்தது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் நாமம். இன்னும் அப்போஸ்தலர் 4:30 ரொம்ப உபத்திரவங்கள், சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் பெருகி உபத்திரவங்கள் வந்த வேளையிலே ஆதி சபை ஜபித்த ஜபம் எப்படி ஜபித்தாங்க? அப்போஸ்தலர் 4:29-30 பாருங்க, இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். ஆதி சபை சுவிசேஷ எதிர்ப்பு வேளையிலே ஜபித்த ஜபம், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே பிணியாளிகளை குணமாக்கும்படி உமது கரத்தை நீட்டோம். இயேசுவின் நாமத்தில் சுகம். நாம் எப்பொழுதும் இயேசுவின் நாமத்தை சொல்லணும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த நோய் சுகமாகட்டும் என்று வார்த்தையை சொல்லணும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த நோய் சுகமாகட்டும். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அந்த பேருக்கு அதிகாரம் இருக்கிறது. அதை கண்டு பிசாசு பயப்படும், நோய் பயப்படும். அதில் இருக்கிற அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் தழும்புகளால் சுகமாகிறோம், இயேசுவின் நாமத்தால் சுகமாகிறோம். 3வதாக இயேசுவின் வசனத்தால் சுகம். இயேசுவின் வசனத்தால் சுகம். சங்கீதம் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி, தூரதேசத்தில் குடியிருக்கிறவர்கள், பயணங்கள் சென்றிருக்கிறவர்கள் எல்லாருக்கும் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன். அல்லேலூயா. வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும்.
கர்த்தர் வசனத்தை அனுப்புகிறவர், அனுப்புகிறவர். நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தார். வீட்டில் என் வேலைக்காரன் ரொம்ப கஷ்டப்படுகிறான். உடனே இயேசு சொன்னார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் அப்படின்னு சொன்னார். அவன் சொன்னான், ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவான் அல்லப்பா, நீங்க இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வீட்டில் இருக்கிற என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருக்கிறேன், அதே வேளையில் எனக்கு கீழ்பட்டிருக்கிறவர்களும் இருக்கிறார், என்ன அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறவங்களும் இருக்காங்க. நான் ஒருவனை போ என்று சொன்னா போகிறான், வா என்று சொன்னா வருகிறான். அப்போ ஒரு நூற்றுக்கு அதிபதியாகிய எனக்கு 100 பேருக்கு மேல அதிகாரம் இருக்கு. அந்த 100 போர் வீரர்களில் ஒருவனை கோனா போவான், கம்னா வருவான். எனக்கு மேல அதிகாரம் இருக்கு, 1000க்கு அதிபதி இருக்கிறாரு, கமாண்டர் இருக்கிறார். அவர் வான்னா நான் வருவேன், போனா நான் போவேன். அப்ப எங்களுடைய மிலிட்டரியில வார்த்தைக்கு இவ்வளவு வல்லமை இருக்கு, அதிகாரம் இருக்கு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே, இந்த வியாதி மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. எனக்கு 100 பேர் மேலதான் அதிகாரம், வியாதி மேல எனக்கு அதிகாரம் இல்லை. ஆனா உங்களுக்கு வியாதிக்கு மேல அதிகாரம் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஜஸ்ட் இங்க இருந்து ஒரு கமாண்ட் கொடுங்க, ஒரு வார்த்தை கொடுங்க அப்படின்னா. அந்த விசுவாசத்தை பார்த்து இயேசு ஆச்சரியப்பட்டு விட்டார். இந்த இஸ்ரவேல்ல இவனுங்க பாராயணமா வேதத்தை படிச்சு 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 இவனு ஒருத்தனுக்குள்ளும் இல்லாத விசுவாசம் இந்த புரஜாதியானாகிய 100க்கு அதிபதிக்குள்ள இருந்துச்சே. உடனே அவர் வார்த்தை சொன்னார், அந்த நேரமே வீட்டில் இருந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை. ஏன்னா அங்க அந்த வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. இயேசு சுகமாவாயாக என்று சொன்னா போதும், சுகம் உண்டாயிடும். அந்த தேவ வார்த்தைகளை நாம் பயன்படுத்தலாம். அவர் சொன்ன வார்த்தைகள் பைபிளில் ரெக்கார்டு பண்ணப்பட்டு எழுதப்பட்டு நம்முடைய கையிலே ஒரு டாக்குமெண்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒருவர் சொன்ன வார்த்தை, அப்பா சொல்லுவார், மகனே இந்த சொத்து உனக்கு, இந்த பங்கு உனக்கு, இந்த வாயின் வார்த்தை அப்பா சொன்னது, அது அப்படியே பிள்ளைகள் கடைபிடித்து நடக்கணும். அதுக்கு அந்த வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அதுக்கு வேல்யூ இருக்கு. ஆனா அதோடு கூட அதை ஒரு வில் டாக்குமெண்டா எழுதி வச்சிட்டார். அப்பா அதுக்கு இன்னும் பவர். அவர் சொன்னது கூட சிலர் இல்லைன்றவாங்க, சிலர் ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. எழுதி வச்சாச்சுன்னா பக்கா அழகா இருக்கு. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து சொன்னது மட்டுமல்ல, நமக்கு அநேக தம்முடைய வார்த்தைகளை வேத வசனமாக எழுதி பரிசுத்த வேதாகமத்தை நம்முடைய கைகளிலே தந்திருக்கிறார். அதில் எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை வசனம், அந்த வாக்கு தத்தங்கள், இவைகளை நாம் எடுத்து பயன்படுத்தலாம். இயேசுவின் வசனத்தினால் சுகம். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே வாசித்தோம் யாத்திராகமம் 15:26, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நல்ல ஒரு வார்த்தை அல்லவா, சொந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எகிப்தியருக்கு 10 வாதைகள் வந்தன, அதில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். ஹல்லேலூயா, ஒரு நல்ல வாக்கு தத்தம். அதே போல எரேமியா 33:6, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்றார். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி, சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி, நல்ல சுகம், நல்ல நல்ல ஆரோக்கியம், ஆரோக்கியம். அல்லேலூயா. ஹீலிங் மட்டுமல்ல, ஹெல்த், நல்ல ஹீலிங் அண்ட் ஹெல்த். வியாதி வந்தா குணமாக்குறது, அதோடு கூட
தொடர்ந்து ஆரோக்கியமாய் வாழ வைப்பது. ஹீலிங்கும் வேணும், ஹெல்த்தும் வேணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணுவேன், அவளை குணமாக்குவேன். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு பூர்ண பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் சொல்றார். நல்ல வாக்கு தத்தம். இவைகளெல்லாம் காணாமல் படித்து வைத்து நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அது நமக்கு பலனாக இருக்கும். இன்னும் சங்கீதம் 91:3 வசனம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இந்த வசனங்கள் இந்த காலத்தில் ரொம்ப மனப்பாடம் செய்ய வேண்டியவைகள். இந்த வசனத்தில் பாருங்க, 3 வசனத்தில் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார், தப்புவிப்பார். அடுத்தது 5-7 இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. தப்புவிப்பார், உன்னை அணுகாது, உன்னை அணுகாது, பயப்படாதிருப்பாய். 10 வசனம், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ரொம்ப அழகான வார்த்தைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், தப்புவிப்பார், பயப்படாதிருப்பாய், அணுகாது, நேரிடாது. இந்த வார்த்தைகளை தேவன் உரைத்த வார்த்தைகள், தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலம் உரைத்த வார்த்தைகள், இந்த பைபிளில் எழுதி தரப்பட்ட அத்தனை வசனங்கள், அந்த ஒவ்வொரு வசனமும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது ஒரு கிரியை செய்யும். ஒரு வசனம் வார்த்தை என்பது, இந்த பைபிளில் உள்ள தேவனுடைய வார்த்தை என்பது ஒவ்வொன்றும் ஒரு சீடு, ஒரு விதை போன்றது. ஆண்டவர் உவமையில் சொன்னார், நிலம், உலகம், விதை, தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் விதை போன்றது. விதை வந்து பார்க்க சின்னதா இருக்கும், ஆனா அதுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அதை மண்ணுக்குள்ள போட்டாச்சுன்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அது ஒரு ஒரு துளிராக வந்து அப்புறம் ஒரு பெரிய விருட்சமா மாறிடுது. இதே மாதிரிதான் வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை சிறியது, விதை போன்றது. அந்த விதையை உள்ளத்துக்கு போட்டுட்டோம்னா அது அப்படியே எழுப்ப ஆரம்பிச்சிடும். நம்ம வாசிக்கணும் அந்த வசனங்களை. வாசித்து நம்ம காது வழியாவே அது நமக்குள்ளே விதைக்கப்படுது. மற்றவங்களுக்கு நம்ம சொல்றோம், சொல்லும் பொழுது நாம் சொல்லுவதன் மூலம் அவர்களுடைய உள்ளங்களாகிய நல்ல நிலங்களில் விதைக்கப்படுகிறது. இந்த வசனமாகிய விதைகள், அவைகள் எழும்பி அவைகள் தன்னுடைய கிரியை செய்து பலனை தருகின்றன. எனவே இயேசுவின் வசனத்தினாலே சுகம். 4வதாக, இயேசுவின் வல்லமையினால் சுகம். பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் சுகம். லூக்கா 5:17 பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஹல்லேலூயா! பிணியாளிகளை சுகமாக்கும்படியாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பவர், தேவனுடைய வல்லமை விளங்கினது. லூக்கா 6:19, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கின. இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி சுகம் தர? தழும்புகளினால், அவருடைய நாமத்தினால், அவருடைய வார்த்தையினால், அவருடைய வல்லமையினால். 12 வருடங்களாக
பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டாள், சுகம் கிடைக்கவில்லை. இயேசு ஒரு கூட்டத்தின் நடுவிலே நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது இவளுக்கு ஒரு பெரிய விசுவாசம், இயேசு கிறிஸ்துவுக்குள் வல்லமை இருக்கிறது, நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும். அந்த விசுவாசத்தோட அவ போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா. இந்த டச் ஆஃப் ஃபெய்த், இந்த விசுவாசத்தினுடைய ஒரு தொடுதல், டக்கென்று ஆண்டவர்ட்ட இருந்து வல்லமை புறப்பட்டுருச்சு, இவ குணமாயிட்டா. ஆண்டவர் கேட்கிறா, யார் என்னை தொட்டது? எல்லாரும் பாக்குறாங்க, இவ்வளவு கூட்டத்துல நீங்க போயிட்டு இருக்கீங்க ஆண்டவரே, அப்ப போய் நீங்க யார் தொட்டதுன்னு கேட்டா எப்படி, எல்லாரும் தான் நெருக்கிட்டு வர்றாங்களே அப்படின்னு. இல்லை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேன். அவளுடைய தொடுதல் வித்தியாசம், மற்றவங்க எல்லாம் தொடுறது வேற. இது a touch of faith, விசுவாசத்தின் தொடுதல். அந்த வேதனையின் விளிம்பிலே, வேதனையின் ஆழத்திலே நின்று கொண்டு விசுவாசத்தோடு ஒரு தொடுதல், அப்படியே வல்லமை புறப்பட்டுருச்சு. எப்படி ஒரு பவர் இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி ஆர் சம்திங், அதை வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்தோன்னா அங்கிருந்து பவர் இங்க பாஸ் பண்ற மாதிரி கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அவர் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டிருந்தார் அப்படின்னு அப்போஸ்தல 10:38 படிக்கிறோம். வல்லமையினால் நிரம்பி இருந்தார். அந்த வல்லமை அவருடைய சரீரத்தை நிரப்பி கொண்டிருந்தது. அவர் போட்டிருந்த வஸ்திரத்துல கூட அந்த வல்லமை கசிந்து கொண்டு இருந்தது. பவர்ஃபுல் Lord Jesus Christ. Hallelujah. அவ்வளவு வல்லமை உலகத்தில் மனுஷனா வாழும் போதே அவ்வளவு வல்லமையோடு வாழ்ந்தார். அவர் மேல் இறங்கின பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே அவர் உலகத்தில் ஊழியம் செய்தார்னு பைபிள் அறிகிறோம். சோ இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை நம்மை எப்பொழுதும் குணமாக்குகிறது. நாமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அதன் மூலம் அந்த தேவனுடைய வல்லமையை பெறுகிறோம். நமக்கும் இந்த அனுபவம் கிடைக்கிறது. ஆகவே தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்க பழக வேண்டும். எப்பொழுதும் துதி ஸ்தோத்திரங்களாலே, ஆவியை பெற்ற மக்கள் அந்நிய பாஷையினாலே அபிஷேகத்தால் நிறைந்தவர்களாக வாழ வேண்டும். சில சூழ்நிலைகளிலே நம்ம செல்லும் பொழுது வரும் பொழுது மனசுக்குள்ள நல்ல ஆவியில நிறைந்தவர்களாய் காணப்படணும். இந்த காலகட்டம் அப்படிப்பட்டது. வெளியே போறீங்க வர்றீங்க அத்தியாவசிய காரியங்களுக்காக, அன்பானவர்களே, போகும்பொழுது வரும்பொழுது நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வாங்க. இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயம் என்று சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆவியை பெற்ற மக்கள், அந்நிய பாஷை வரத்தை பெற்ற மக்கள் மனசுக்குள்ள நல்ல ஆவியில நிறைந்து அந்நிய பாஷை பேசிட்டே போயிட்டு வாங்க. பெரிய பாதுகாவல், கர்த்தருடைய வல்லமை உனக்குள் வியாபரித்துக் கொண்டு இருக்கும் பொழுது எந்த வாதை உன் கூடாரத்தை அணுக முடியும்? இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய சரீரத்தை வாதை அணுக முடியுமா? இங்க பவர் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல இயேசுவின் வல்லமையினாலே சுகம். கடைசியாக 5வதாக, பரிசுத்த ஆவியின் வரத்தினால் சுகம். பரிசுத்த ஆவியின் வரத்தினால் சுகம். கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், கிஃப்ட் ஆஃப் த ஸ்பிரிட். 1 கொரிந்தியர் 12 9 ஆவிக்குரிய வரங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதிலே 1:9 1 கொரிந்தியர் 12:9, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் அருளப்பட்டிருக்கின்றன. சோ இங்க பார்க்கிறோம், கிஃப்ட் ஆஃப் த ஸ்பிரிட் மூலமாக பரிசுத்த ஆவியினுடைய ஒரு வரமாக சிலருக்கு, எல்லாருக்கும் அல்ல. ஏன்னா வரங்கள் ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறார் சொல்லியிருக்கு. அவர் யாரை அதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நபர்களுக்கு குணமாக்கும் வரங்களை கொடுக்கிறார். அவங்களுக்குள்ள இருந்து அந்த குணமாக்கும் வரம் கிரியை செய்கிறது. அப்படி குணமாக்கும் வரம் உடையவர்கள், அவர்கள் மூலம் ஆண்டவர் அநேகருக்கு சுகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம முதல்ல சொன்னேன், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்கிற ஒரு அனுபவம், விசுவாசத்தினால ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி, ஆண்டவருடைய வல்லமை அனுபவித்து
ஆண்டவருடைய தழும்புகள் மேல் உள்ள விசுவாசத்தினால எல்லாம் நம்ம குணமாக்கப்படுகிறோம். அதே வேளையில சிலருக்கு ஆண்டவர் அதுக்குன்னே அவங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு, அவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் ஆண்டவர் கொடுக்கிறார், இதையும் நம்ம கவனிக்கணும். சோ அவங்க வந்து அதுக்காக கிஃப்டட் பீப்புள், அதை அங்கீகரிக்கணும், புரிந்து கொள்ளணும். அவங்க மூலமாக இயேசு கிறிஸ்து சுகமாக்குவார், அவர் தம் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. சோ நம்மிலும் யார் யாருக்கு அந்த வரத்தை வச்சிருக்கிறாரோ அவங்க அது உங்கள்கிட்ட இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். உண்மையிலே நான் சதா என்னுடைய ஒரு கருத்தாக சொல்லுவேன்னா, யாருடைய உள்ளத்துல வியாதியஸ்தரை பற்றி அதிக பாரம் உண்டாகிறதோ உங்க மேல தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்க. உங்களை கொண்டு ஹீலிங் பண்ண கர்த்தர் விரும்புகிறார். உங்ககிட்ட என்ன கிஃப்ட் ஆண்டவர் வைக்கணும், அல்லது என்ன கிஃப்ட் தந்து உங்களை பயன்படுத்த விரும்புகிறாரோ அந்த சம்பந்தப்பட்ட ஒரு பேர்டன் உங்களுக்குள்ள வரும். சிலருக்கு வந்து பிசாஸ் பிடிச்சவங்களை பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்கும், மற்றவங்க சிரிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. சிலர் வந்து அப்படின்னு போயிடுவாங்க. சில நம்மளை தொந்தரவு பண்ணா இருந்தா போதும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா சிலருக்கு ஐயோ இந்த மனுஷன் இப்படி தெருவில் அலையிறானே, இந்த சகோதரி இப்படியே அலைஞ்சிட்டு இருக்குது ஆண்டவரே, அப்படி ஒரு நல்ல பாரம் உங்களுக்கு வருதுன்னா நீங்க நிச்சயமா அதுக்காக அதிகமா ஜோம் பண்ணுங்க. சீக்கிரமாய் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிருபை வெளிப்படும். ஹல்லேலூயா. இது மாதிரி நிறைய கிருபைகள் இருக்கிறது, ஆவிக்குரிய வரங்கள், ஊழிய வரங்கள் என்று ஆண்டவர் நிறைய வச்சிருக்கிறார். 1 கொரிந்தியர் 12 ஆவிக்குரிய வரங்கள், ரோமர் 12 ஊழிய வரங்கள். எல்லாருக்கும் எல்லாம் அல்ல, ஆனால் ஒருவருக்கு கூட ஒன்றும் இல்லாமல் இல்லை. விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் எல்லாருக்குமே ஆண்டவர் சில வரங்களை உள்ள வச்சிருப்பார். அது அந்த டைமுக்கு வெளிப்படும். நாம அதற்குரிய பாத்திரமா இருக்கணும். ஒரு தாளந்த புதைச்சவன மாதிரி இருக்கக்கூடாது, 5 தாளந்துகளை 10 மாற்றினவனா மாறணும். சரி, பரிசுத்த ஆவியின் வரத்தினாலே சுகம். நம்ம இப்பொழுது ஜெபிக்கிற நேரம் 5 காரியங்களை மனதில் கொண்டு, இந்த 5 காரியங்களும் இன்றைக்கு உலகத்துல நல்லா ஆபரேட் ஆகணும், நல்லா வெளிப்படணும். ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் கொள்ளை நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இன்றைக்கு இந்த காலகட்டம் இந்த நான் சொன்ன இந்த 5 காரியங்களும் நல்லா வெளிப்படணும், வெளிப்படணும். இயேசுவின் தழும்புகளால் வருகிற சுகம் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் வருகிற சுகம், அது வாயினால சொல்லி இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும் என்கிற அந்த வார்த்தைகள் சொல்லும் அறிக்கை. அப்புறம் இயேசுவின் வார்த்தையினால் சுகம், வசனத்தினால். வசனங்களை விசுவாசிக்கணும், வசனங்களை வாய் திறந்து அறிக்கை பண்ணணும். அடுத்தது இயேசுவின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். அங்கே கர்த்தருடைய வல்லமை உங்களிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். நீங்க வீட்டுல இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இயேசுவே உங்க பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பா, உங்க ஆவியின் வரங்களால் என்ன நிரப்புங்க. நீங்க கேளுங்க, அப்பா தருவா. அதுக்கு நீங்க எதை தேடணும், வேற ஒண்ணும் தேடண்டா, நீங்க இயேசுவை தேடுங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னாரு, அந்த வாஞ்சையோட தேடுங்க. உங்க பரிசுத்த ஆவியினால என் தாகம் தீருங்கப்பான்னு சொல்லி தாகம் வாஞ்ச வந்துருச்சுன்னா ஆண்டவர் நிரப்புவாருங்க. அந்த வல்லமை, அது மட்டுமல்ல, சிலருக்கு வரம் பரிசுத்த ஆவி தருகின்ற வரங்களில் ஒன்று குணமாக்கும் வரம். ஆகவே இதையெல்லாம் மனதில் வைத்து நாம் கண்களை மூடி இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரேயர் பண்ண நான் விரும்புகிறேன். நீங்க எல்லாம் சேர்ந்து நீங்க இருக்கிறதான இடங்கள்ல நல்ல ஜபம் பண்ணணும். இன்னைக்கு ஊக்கமான ஒரு ஜபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஊக்கமான ஒரு ஜபம். பிரைஸ் காட். எல்லாரும் ஆயத்தமா? எல்லாரும் ஆயத்தமா? ஏன்னா நம்ம இயேசுவை நோக்கி கூப்பிட போறோம். He is quite capable to do anything. நம்ம சரீரத்தில் எதையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதோ, இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதோ, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, சுமந்து தீர்த்தீரையா, இயேசு சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் இந்த இயேசுவால் கூடும். இன்றைக்கு நீங்க எந்த பலவீனத்தோடு இருக்கிறீங்க, என்ன நோய்கள் உங்க சரீரத்தில் ஏற்கனவே இருந்து கொண்டு இருக்கிறது, ஒருவேளை சரீர உறுப்புகளில் குறைபாடுகள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்க, வலி வேதனைகள் இருக்கிறது, காயங்கள் புண்கள் இருக்கிறது, எந்த கஷ்டமானாலும் இயேசு பரிகாரியா இருக்கிறார். உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டு பதில் தருகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கொள்ளை நோய் அணுகாதபடி காக்கிறவர், கொள்ளை நோயில் அகப்பட்டவர்களையும் குணமாக்க வல்லவர் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஓ, அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம், அவருடைய நாமத்தினால் சுகம் கிடைக்கிறது, அவருடைய வசனத்தினால் சுகம் கிடைக்கிறது, அவருடைய வல்லமையினால் சுகம் கிடைக்கிறது, அவருடைய பரிசுத்தாவியின் வரத்தினால் சுகம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. தன் வியாதியிலோ பரிகாரிகளையே தேடினார், கர்த்தரை தேடவில்லை. இன்று கர்த்தரை தேடுவோமாக, கர்த்தரை தேடுவோமாக. ஓல பக்கந்துரு ஹாலி மாஷகரையும் துணம் அவுதல் அந்தலகா. ஓ குளோரி ஃபாதர், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பரிகாரியே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசா பரிகாரிகளையே தேடினார். இன்னைக்கு உலகம் முழுசும் பரிகாரிகளையே தேடுகிறார்கள், கர்த்தரை தேடவில்லை. சகோதரனே, சகோதரியே, நானும் நீயும் கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை தேடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் சுகம் தருகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்யாம எந்த பரிகாரி இடத்திலிருந்தும் சுகம் வர முடியாது. கர்த்தர் கிருபை செய்யாம ஒரு மருத்துவமும் நம்மை காப்பாற்ற முடியாது. தெளிவாய் அறிந்திருக்கிற இந்த நாட்களிலே, அப்பா உம்மை தேடுகிறேன், அப்பா உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன், அப்பா என் சரீரத்தை உண்டு பண்ணின சிருஷ்டிகரே, என் சரீரத்தில் சுகம் உண்டாயிருக்க உங்க சரீரத்தை சிலுவையில் ஒப்பு கொடுத்த ரட்சகரே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வெளிப்பட்டவரே, என்னை சுகமாக்கும் ஐயா, என்னை சுகமாக்கும் ஐயா. என் சரீரத்தில் இன்னைக்கு இருக்கிற பலவீனத்தை மாற்ற இயேசுவால் முடியும். வாய் திறந்து சொல்லுங்க, வியாதியை நீக்க இயேசுவால முடியும்.
இந்த குறைபாடுகளை மாற்ற இயேசுவால முடியும். இந்த வலி வேதனைகளை நீக்க என் இயேசுவால் முடியும். ஆமென். எஸ், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எஸ், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவால் முடியும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் என்னை குணமாக்குகிற கர்த்தர், அவர்தான் என் வைத்தியர், என் பரம வைத்தியர். ஹல்லேலூயா. ரபலக்கு சிபனாதலா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இவ்விதமான ஒரு ஜபம் நாம் சேர்ந்து செய்யும்படி நான் விரும்புகிறேன். பேதுரு சொன்னார், இயேசு கிறிஸ்து இவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு. சர்வாங்க சுகம், சர்வ அங்க சுகம். இன்னைக்கு நம்மளுக்கும் உச்ச தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் சர்வ அங்க சுகம் ஆண்டவர்ட்ட கேட்க போறோம். சர்வாங்க சுகம், சர்வாங்க சுகம். இன்னொன்னையும் ஞாபகப்படுத்துறேன். ரோமர் 12 சொல்லியிருக்கும் பொழுது, உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் சரீரத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றையும் நீதியின் ஆயுதங்களாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். சோ இந்த ரெண்டு காரியத்தையும் செய்ய போறோம். நம்முடைய அங்கம் அல்லது சரீரத்தின் அவயவம் ஒவ்வொன்றிலும் சுகமும் வேணும். அதே வேளையிலே அந்த ஒவ்வொரு அங்கங்களை, அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லது சுத்திகரிப்பு அல்லது பரிசுத்தம் உண்டாகணும். சரீர நன்மை, ஆவிக்குரிய நன்மை ரெண்டும் சேர்ந்து வர்றதுக்காக நம்ம முடிஞ்ச அளவுல சேர்ந்து இப்ப ஜோமன போறோம். நான் ஜோமனும் பொழுது நீங்க என்னோடு கூட சேர்ந்து உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த வார்த்தைகளை சொல்லி 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 நீங்க போராடி ஜெபிக்கணும். இந்த ஜப நேரம் நாம் விசுவாசிப்போம், கர்த்தர் இப்பொழுதே கிரியை செய்வார். ஏன்னா அவருடைய வார்த்தை எவ்வளவு குணமாக்கக்கூடியது, அவருடைய வல்லமை கிரியை செய்யக்கூடியது. ஹல்லேலூயா. அதனால நம்ம எல்லாரும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்மை குணமாக்குகிற கர்த்தர் அவர். தூரம் பிரச்சனை கிடையாது. ஒன்று சேர்ந்து விசுவாசித்து ஜெபிப்போம். இயேசு இந்த ஜெப வேளையில் கட்டுகளை அவிழ்ப்பார், சுகம் தருவார், பிரச்சனைகளை மாற்றுவார். அந்த நல்ல எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இப்ப சேர்ந்து ஜோமனவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி டு ஜீசஸ். சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பரிகாரியான தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ நோய்களை குணமாக்கின இயேசு, இன்றைக்கும் சகல நோய்களை நீக்கி எங்களை சுகமாக்க வல்லவராக இருக்கிறீர். ஆமென். உம்மண்டை வந்த ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுத்தவர். உம்முடைய வல்லமை வெளிப்பட்டு சகல நோயாளிகளை குணமாக்கினது. தூரத்தில் இருந்தவர்களை உமது வார்த்தையினால் சுகமாக்கினீர். ஆமென். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்டபொழுது சுகமடைந்தால். உங்க வல்லமை சுகமாக்கினது. உங்க நாமத்தை பேதுரு சொன்ன பொழுது சுகம் உண்டாயிற்று. ஓ ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும், நீ உம்முடைய சிலுவை மரணத்தை விசுவாசித்து இயேசு ஆமென் எனக்காக காயங்கள் பட்டால் அந்த தழும்புகளால் சுகமானேன் சொல்லுகிற ஒவ்வொருவரையும் சுகமாக்குகிறீர். அந்த தெய்வீக சுகம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் கடந்து வரும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பலவீனரை பலப்படுத்தும். ஒவ்வொரு ஊன் உறுப்புகளில் குறைவுள்ளவர்களுக்கு பலன் தாரும். ஒவ்வொரு சரீரத்தை உறுப்புகளிலே வியாதி ஆமென் வேதனைகள் நிறைந்த இருக்கிறவர்களுக்கு சுகம் தாரோ. வலிகளை மாற்றோ, காயங்களை ஆற்றோ, புண்களை கட்டோ. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் வார்த்தையால் ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, இந்த வேளை சர்வாங்க சுகத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் சர்வாங்கத்தையும் ஒரு விசை கூட ஜீவ பலியாய் படைத்து எங்களுக்கு சர்வாங்க சுகத்தை தாரோ. எங்கள் தலைமுதல் கால் வரை சுகமாக்கோ. எங்கள் தலைமுதல் கால் வரை உள்ள கிரியைகளை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் தகப்பனே. எங்கள் தலைமுதல் பாதம் வரைக்கும் கர்த்தருடைய
கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவருடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கி கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். Let them be healed right now in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாவதாக. Thank you Lord. Thank you Lord. Amen. தலையிலே ஆண்டவருடைய தெய்வீக சுகம் இறங்கட்டும். தலை வலிகளால் கஷ்டப்படுகிறவளுக்கு சுகம் உண்டாகட்டும். மூளையிலே சுகமும் ஆரோக்கியமும் உண்டாகட்டும். அந்த மூளை சிந்திக்கிற காரியங்கள் பரிசுத்தமாகும்படி குறைகளை மன்னித்து பரிசுத்தமாக்குவீராக நாதா. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தலை வலிகள் நீங்கி போவதாக. ஆமென். ஒரு பக்கமாய் குத்துகிறது வலிக்கிறன்னு சொல்லுகிறவர்களுக்கு இப்பொழுது சுகத்தை என் இயேசு கொடுப்பீராக. ஆமென் அப்பா. க்ளோரி ஜீசஸ். கண்களை தொடுவீராக அப்பா. ஒவ்வொருடைய கண்களை தொடுவீராக அப்பா. இயேசுவின் கரம் அன்னை குருடருடைய கண்களை தொட்டு திறந்த அதே கரம் கண்களை குணமாக்குவதாக, பார்வைகள் தெளிவடைவதாக, சுகமுண்டாவதாக. கண்களில் இருக்கிற அம்மின் பார்வை குறைவுகள் மாறட்டும். வலி, வேதனைகள், உறுத்தல்கள், சொரிச்சல்கள் எல்லாம் மாறி போகும்படி ஜெபிக்கிறோம். கண்ணிலிருந்து தண்ணீர் வடிகிறது, கஷ்டங்கள் எல்லாம் மாறி போகட்டும். அடிக்கடி கண்ணிலிருந்து அழுக்கு வெளியேறி ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, இயேசுவின் நாமத்தில் சுகமுண்டாகட்டும். அப்பா, எங்கள் பார்வையை பரிசுத்தமாக்கும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் பார்வை தூய்மையா இருக்க, கண்கள் நேராய் பார்க்க, ஆண்டவரே தீமைகளை பாராதபடி எங்கள் கண்கள் பரிசுத்தமா இருக்க, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையோடு கன்னிகையை பார்ப்பது எப்படின்னு யோபு சொன்னாரு. அதுபோல கெட்ட பார்வைகள் எல்லாம் மாற்றி, அசுத்த பார்வைகளை மாற்றி, ஆமீன், ஹல்லேலூயா, குற்றம் படிக்கிற பார்வைகளையும் மாற்றி நல்ல பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். காதுகளை தொடுவீராக அப்பா. காதுகளில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றோ, மாற்றோ, மாற்றும் ஆண்டவரே. காதுகள் இருக்கிற வலி வேதனைகளை மாற்றி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். மந்தமாய் கேட்கிறது, சொல்றது ஒன்னும் புரியல, அந்த காதுகளை கர்த்தர் திறந்து விடும்படி ஜெபிக்கிறோம். இந்த காதுகள் தேவையில்லாத கெட்டவைகளை கேட்க ஆசைப்படாதபடி இந்த செவிகளை அதற்கு அடைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். செவிகளால் அசுத்தமும் தீமையும் பாவமும் உள்ளே பிரவேசிக்காதபடி ஆண்டவரே இந்த திறந்திருக்கிற செவிகளுக்கு கர்த்தர் பாதுகாவல் தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் பாதுகாவல் தந்து நடத்துவீராக அப்பா. ஆமீன். மூக்குக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள் ஆண்டவரே பயங்கரமான ஃப்ளூ, இன்ஃப்ளூயன்ஸா, இந்த பொல்லாத கொள்ளை நோய், இயேசுவே ஒருவரையும் தொடாதபடி காத்துருளோ. நாசியிலே எந்த கஷ்டம் வராதபடி ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல ஃப்ரீயா எப்பொழுதும் அந்த நாஸ்ட்ரல்ஸ் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு சளி தொல்லைகள், சலதோஷங்கள், எந்த கஷ்டம் வராதபடி காத்துக்கொள்ளும். தும்மல்கள், இருமல்கள் வராதபடி ஒவ்வொருவரை காத்துக்கொள்ளும். எந்த பொல்லாத நோய் கிருமிகள் அணுகாதபடி இரத்த கோட்டைக்குள் மறைத்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். மூச்சடைப்புகளை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். இழுப்பு நோய்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். ஆஸ்மா உள்ளிட்ட பொல்லாத நோய்களை சுகமாக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, லிபதல புகமரா ஷதர பௌதர ஷந்தல, ஹல்லேலூயா. இந்த மூக்கின் முகர்தலினாலே பாவங்களுக்கு இடம் உண்டாகாதபடிக்கு கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பா, ஸ்மெல்லிங்னால வரக்கூடிய, ஸ்மெல்லிங் சென்ஸ்னால வரக்கூடிய பாவத்தின் போராட்டங்களுக்கு ஒவ்வொருவரை விலக்கி பாதுகாக்கும்படி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம்ப்பா. வாய்க்காக ஜெபிக்கிறோம், நாவுக்காக, பற்களுக்காக, ஆமீன், தொண்டைக்காக ஜெபிக்கிறோம், உதடுகளுக்காக ஸ்தோத்திரம். இவைகளை சுகமாக்கோ, இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவீராக. நாவில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றோ, பல்லில் இருக்கிற கேடுகளை மாற்றோ, ஆமீன், வேலை வலிகளை மாற்றோ. ஆண்டவரே தொண்டையிலே, ஆமீன், எந்த பிரச்சனை இல்லாதபடி காத்துருளோ. டான்சல்ஸ் இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே தைராய்டு பிரச்சனைகள்ல கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. தொண்டையிலே அடிக்கடி தொண்டை பிடித்து விடுகிறது, தொண்டை கரகரக்கிறது, ட்ரை ஆகி விடுகிறது, இதெல்லாம் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த தொண்டையிலிருந்து வரக்கூடிய பேச்சுகள் அப்பா, நாங்கள் நாவினால் பேசக்கூடிய வார்த்தைகள், எங்கள் உதடுகள் உச்சரிக்கிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். குறைகளை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். குறை பேசுறது, அடுத்தவங்களை காயப்படுத்துறது, பொய் சொல்றது, ஆமென், கெட்ட வார்த்தை பேசுறது எல்லாவற்றையும் ஒவ்வொருவருக்கும் மன்னித்து அந்த
தீமையிலிருந்து விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த காது மூக்கு தொண்டை ஆமீன் வா, இதுல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாய் மாற்றுங்க. இந்த காலத்துல இந்த கொள்ளை நோய் அதன் மூலம் பரவி கொண்டிருக்குன்னு சொல்லுகிறார்கள். எல்லாருக்கும் நீங்க காவல் வைத்து அப்பா நீங்க உங்க சிறைகளால் எங்களுக்கு முகக்கவசம் போட்டு எங்களை பாதுகாத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவர. ஓ எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர, எங்களுக்கு சர்வாங்க சுகத்தை தருகிறவர, உங்க வல்லமை இறங்குவதாக. உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. ஊரபல புக்கபரா சந்தர தூரபதல பிக்கமௌரியா ரிகதல ரதரப சந்தல தூரபதர பிக்கமனதல பௌரியந்தலா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். எங்களை குணமாக்குவீராக அப்பா. ஆமே. நெஞ்சிலே கஷ்டங்கள் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வீராக. இந்த நெஞ்சின் ஆமை நோக்கங்களையும் சுத்தப்படுத்துவீராக அப்பா. ஹாலே லூயா ஹாலே லூயா. கைகளின் கிரியைகள் அப்பா, கைகளில் இருக்கிற பலவீனங்களை மாற்றும், கைகளில் இருக்கிற நோய்களை மாற்றும், கைகள் மூலம் பரவுகிற நோய்களை முற்றிலும் அகற்றும் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ க்ளோரி ஹல்லேலூயா. நாங்கள் டெய்லி சோப்பு போட்டு எத்தனையோ முறை கையை கழுவுறோம். இப்பொழுது குற்றமில்லாமல் எங்கள் கைகளை கழுவும்படியாய், இயேசுவின் ரத்தத்தில் எங்கள் கைகளை கழுவும்படியாய், ஓ தேவன் எங்கள் இருதயத்தையும் சேர்த்து கழுவும்படியாய் கர்த்தர் உதவி செய். எங்கள் கிரியைகள் சுத்தமாகட்டப்பா. அம்மின் கொடுக்கல் வாங்கல் வாங்கல்கள் உண்மை உள்ளதா இருக்கட்டும்ப்பா. நீதி நியாயம் செய்ய உதவி செய்யும் அப்பா. இந்த கை ஒருவருக்கும் தீமை செய்யாதபடி காத்துக்கொள்ளும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கால்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கால் வலிகள், வேதனைகள், முட்டு வலிகள் ஆமீன் எல்லாவற்றையும் மாற்றி ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுப்பீராக. இந்த கால்களில் நல்ல பலனை கொடும். வாக்கிங் போனவர்கள் எல்லாம் முடங்கி கிடக்கிறார்கள், அவருடைய கால்கள் பலவீனம் அடைந்து விடாதபடி காத்தருளும் என்று ஜெபிக்கிறோம். கால்களும் கரடுகளும் பலன் கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே நீர் கிருபை செய்யும். இந்த கால்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த இடத்திற்கு சென்றதோ அவைகளை மன்னித்து ஆண்டவர் எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இனி இந்த கால்கள் அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகாதபடி தீர்மானம் எடுத்து ஜெயமுள்ள ஜீவியம் செய்ய ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிற வைட்டல் ஆர்கன்ஸுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இருதயத்தை சுகமாக்குவீராக, இருதய நோய்களை மாற்றுவீராக, இருதய அடைப்புகளை மாற்றுவீராக. ஒவ்வொருடைய இருதயங்களிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். குணமாக்கும் வல்லமை, குணமாக்கும் வார்த்தை, குணமாக்கும் ஆண்டவருடைய ஆமீன் அந்த வரங்கள் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த விசுவாசம் வரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஓ என் ஆண்டவருடைய நாமத்தை கூறுகிறோம். இருதயங்களை பலப்படுத்தும். ஒவ்வொருடைய லங்ஸை தொடுவீராக. இந்த நாட்கள் வந்திருக்கிற இந்த கொள்ளை நோய் லங்ஸ்ல போய் மக்களை கொல்லுகிறது என்று சொல்லுகிறார்கள் அப்பா. எல்லாருடைய லங்ஸை சுத்தப்படுத்தும்படி சுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். எல்லாருடைய லங்ஸை சுகப்படுத்துவீராக, லிவரை சுகப்படுத்துவீராக அப்பா, கிட்னிஸை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக அப்பா, பான்கிரியாஸை பலப்படுத்துவீராக அப்பா. ஆண்டவரே கணையத்திலே, சிறுநீரகத்திலே, ஈரலிலே ஆண்டவரே இப்படிப்பட்ட எங்கெங்க பிரச்சனைகள் இருக்கிறதோ சரீரத்தின் உள்ளான உறுப்புகள், மிக முக்கியமான உறுப்புகள் ஒவ்வொன்றுக்குள்ளும் என் தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த உறுப்புகளில் பலவீனமும் சுகவீனமும் இருக்கிறவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. கர்த்தர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் சொல்ல விட்டிருந்தாலோ படைத்தவர் எல்லா உறுப்புகளை அறிந்திருக்கிறது. எங்கே பலவீனம், எங்கே கஷ்டம், வயிற்று கஷ்டங்கள், குடல் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்திலே இயேசுவின் ரத்தம் பூசுகிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்திலே இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறோம். இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கி குணமாக்கும்படி, சௌக்கியமும் ஆரோக்கியமும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறாண்டவரே. எல்லாருடைய நர்வஸ் சிஸ்டத்திலே, முழு நரம்புகளுக்குள்ளே என் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். நரம்பு தளர்ச்சிகள், நரம்புகள் வரக்கூடிய பிரச்சனைகள் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சுகமுண்டாவதாக. எலும்புகளை நினமுள்ளதாக்குங்க ஆண்டவரே. நீதிமானுடைய எலும்புகளில் ஒன்றாயிலும் முறிக்கப்படுவதில் சொன்னீரே. பாதுகாத்தருளும் ஆண்டவரே. எலும்புகளில் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தாரும். அந்த ஒயிட் பிளட் காப்பர் செல்ஸ் நன்றாக உற்பத்தியாக உதவி செய்யும்.
ஆமீன். கர்த்தர் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். போன் மேரோ யாருக்கு வறண்டு போகிறதோ ஆண்டவரே நீ உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ என் அன்பு தகப்பன் இறங்கி கிரியை செய்யும்படியோ ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமீன். ஆண்டவரே ஒவ்வொரு சிஸ்டம் இந்த பாடியில என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்கிறதோ எல்லாத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கணுமே அப்பா. எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் அதிலே தேவனுடைய வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு பாதிப்பு இல்லாதபடி ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். கர்ப்பப்பையில பிரச்சனைகள் வேற என்ன பிரச்சனைகள் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். அப்பா எங்களுக்கு சர்வாங்க சுகத்தை கர்த்தர் தருவீராக நாதா. சர்வாங்க சுகத்தை தருவீராக நாதா. கர்த்தர் எங்களை பலப்படுத்தும், சுகமாய் வாழ உதவி செய்யும். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் சொன்னீங்களே, இந்த வசனத்தின்படி எங்களை நடத்துங்க என்று அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தகப்பன் பெரியவர், சர்வ வல்லவர், மகிமையானவர், பெரிய காரியங்களை ஒவ்வொருவருக்கும் செய்வீராக, ஒவ்வொருவருக்கும் செய்வீராக, ஒவ்வொருவருக்கும் செய்வீராக. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இயேசு நம்மை சுகமாக்குகிறவர், சர்வாங்க சுகத்தை தருகிறவர். அதே போல ஒரு சர்வாங்க அர்ப்பணிப்பு, சரீரத்தை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து இந்த அவயவங்கள் ஒவ்வொன்றும் இனி அநீதியின் ஆயுதங்களாய் இருக்காது, கர்த்தருக்காக நீதியின் ஆயுதங்களாய் இருக்கும் என்ற தெளிவான தீர்மானம், அர்ப்பணிப்பு, இந்த ரெண்டும் சேர்த்து வரட்டும். கர்த்தர் நம்முடைய சரீரத்தில் மகிமைப்படுவார். அவருடைய ஆவி நமக்குள் தங்கியிருந்து இந்த சரீரத்தை பரிசுத்தாவி வாழும் ஆலயமாய் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இயேசு எனக்கு சுகம் தந்தார், இயேசு என்னை பலப்படுத்தினார், புண்கள் காயங்கள் எல்லாம் மாற்றிவிட்டார், எல்லா வேதனைகள் மாற்றிவிட்டார், என் தோளிலே சுகம் தந்தார், சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களில் சுகம் தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். ஒரு விசை கூட சேர்ந்து சொல்லுவோமா. நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நம்முடைய பரிகாரி, உடைய தழும்புகளால் சுகமான, உடைய நாமத்தினால் சுகம் உண்டு, உடைய வார்த்தையினால் சுகம் உண்டு, உடைய வல்லமையினால் சுகம் உண்டு, அவருடைய பரிசுத்த ஆவி தரும் வரத்தினால் சுகம் உண்டு. ஹல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் இயேசு கிறிஸ்து எங்கள் பரிகாரி என்று தியானித்து எங்கள் சர்வாங்கத்தையும் சர்வாங்கத்தையும் என்று சொல்லி ஜெபிக்க, அதோடு கூட எங்கள் சரீரம் முழுவதையும் ஜீவபலியாய் படைத்து பரிசுத்தமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இதை நாங்கள் அவ்வப்போது செய்ய எங்களுக்கு கிருபை தாருங்க. சர்வாங்க தகனபலி என்று பழைய ஏற்பாட்டில் நாங்கள் படிக்கிறது போல எங்கள் சர்வாங்கத்தையும் உங்களுக்கு பலியாக்கும்படி, ஜீவ பலியாக்கும்படி கிருபை தாங்க. சர்வாங்க சுகத்தை அன்று அந்த மனிதன் பெற்றது போல எங்களுக்கும் தாரும். ஏதோ ஒரு வியாதி இருந்தது சுகமானது, ஆனா அடுத்த கஷ்டம் இருக்கிறது, அப்படி அல்ல. சர்வாங்க சுகத்தை எங்களுக்கு தாரும். இந்த ஜபத்துக்கு பிறகு எல்லாரும் சரீரத்திலே ஒரு விடுதலை அனுபவிக்க, சுகத்தை பெற்றுக்கொள்ள, ஆமீன், ஒரு புது பலன் இயேசு எனக்கு தந்தார் என்கிறதை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க என்று கெஞ்சுகிறோம். ஹல்லேலூயா. வியாதியினால், பலவீனத்தினால், சரீரத்தின் கஷ்டங்களால் கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை, பலன், சுகம். எஸ் ஜீசஸ். கர்த்தர் தொடர்ந்து காத்துக்கொள்ளும். அப்படியே முழு உலகத்தை நினைத்து ஜெபிக்கிறோம். வல்லரசு நாடுகள்,
மிகுந்த பாதிப்புகள் போய்கொண்டிருக்கிறதுப்பா. அமெரிக்கா, ஸ்பெயின், இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ், ஈரான், சீனா, அப்பா ஒவ்வொரு நாடுகளுக்கும் இறங்குங்க, கிருபை கூர்ந்து இறங்குங்க, மரண ஓலத்தை மாற்றி சமாதானத்தை கொடுங்க. கர்த்தர் இறக்கம் செய்யும்படி ஜெபிக்கிறோம், மற்றும் எல்லா உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாடுகளிலும் கிருபை உண்டாகட்டும். இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது. நாதா இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. இந்தியாவிலே இனி இந்த கொள்ளை நோய் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையை தாங்கப்பா. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுகத்தை தாங்க, மரணங்களை தடுத்து நிறுத்துங்க. ஆமென். பாதிக்கப்பட்டவர்கள் சுகமானார்கள் என்ற நல்ல வார்த்தைகள் வரட்டும்ப்பா. ஆண்டவர், எவ்வளோ பேர் குவாரண்டைன் பண்ணப்பட்டிருக்கிறார்களே, அவர்களை திடப்படுத்தும், பலப்படுத்தும், அவர்களை இந்த நோய் தாக்காதபடி காத்துக்கொள்ளும் அப்பா. வீடுகளில் அடைபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இந்நாட்களிலே விசேஷித்த கிருபைகளை தந்து நடத்தும், தெய்வீக சுகத்தை தந்து நடத்தும், ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் தந்து நடத்தும். நல்ல சரீரத்தில் சுகமாய் இருந்து, மனதில் மகிழ்ச்சியாய் இருந்து கர்த்தரை துதிக்க ஆராதிக்க, பாதிக்கப்பட்ட மற்ற மக்களுக்காய் ஜெபிக்கக்கூடிய நிலையிலே ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வேறு வழி இல்லை. சில அத்தியாவசிய காரியங்களுக்காக வெளியே போக வேண்டியது வருகிறது. போகும்பொழுது வரும்பொழுதெல்லாம் பாதுகாத்தருளும் ஐயா. பாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தெய்வமே, பாதுகாத்தருளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெளியிலே நடமாடி மருத்துவ பணிகள், சமூக பணிகள், அரசு பணிகள், காவல்துறை, ராணுவம், மற்றும் அத்தியாவசிய இதர அத்தியாவசிய காரியங்களுக்காய் உழைக்கிறவர்கள், வாகனம் ஓட்டுகிறவர்கள் எல்லாருக்கும் உங்க கிருபையை கொடுங்கப்பா. இயேசுவே, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நேரா எத்தனையோ ஜப விண்ணப்பங்கள் எழும்பி வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கிருபை பாராட்டணும். எங்கள் குறைகளை மன்னிக்கணும், எங்களுடைய அஜாக்கிரதைகளை மன்னிக்கணும். ஆண்டவர் இறங்கி எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களில் தேவ ஜனங்கள் பலப்படுவார்களாக, தேவ ஜனங்கள் ஆவிக்குரிய பலன் அடைவார்களாக, தேவ ஜனங்கள் கிறிஸ்துவுக்காய் எழும்புவார்களாக, வேத தியானத்திலும் ஜப தியானத்திலும் கிறிஸ்துவுக்குள் பலனடைந்து எழும்புவார்களாக. தகப்பனே, ஆசீர்வதியும் பொறுப்படும், மத நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும், உலகத்தில் வாழ்கின்ற சகல ஜனங்களோடும் தொடர்ந்து இருப்பதாக, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, சுகமாயிருப்பீர்களாக. கர்த்தரா இயேசு உங்களோடு இருப்பாராக, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.